எங்க பேய் சார் பொய் சொல்லி உங்களுக்கு கொண்டு இருக்காங்க. இப்பதான் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குல்ல, அவங்க உள்ளதா இருக்காங்க, போய் அவங்கள கொல்லலாம்ல. அவர் தவறே செய்திருந்தாலும் எங்கள் காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தது அவர்தானே. அது மட்டும் இல்லாமல் சித்தப்பா என்கிற பாசம் என்னிடம் இன்னும் இருக்கிறது. தாய் பாசம் கேள்விப்பட்டிருக்கேன், இதுதான் பேய் பாசமா? நல்ல தம்பி, எலியதா கொன்றாள்கள், இந்த எலிப்புலுக்கு ஏன் கொன்றாள்கள்? அதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் கேட்டேனால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட், எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டேன், உங்களுக்காக நான் பழி வாங்குறேன். அதெல்லாம் வேண்டாம் மகனே, நீ உதவி செய்வதாக இருந்தால் ஒன்று மட்டும் செய், சாகம் உங்கள் நினைப்பை விட்டு விட்டு சந்தோஷமாக எங்கள் முன் வாழ்ந்து காட்டுங்கள். ஆமாம் நல்ல தம்பி. என்ன செய்கிறான்? பின்புறத்தில் என்ன எழுதுகிறான்? கிஸ். ஓ ஐயோ, மோசமாக எழுதி விட்டானோ. நெக்ஸ்ட் 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 ஒரு அடி. ஒரு நிமிஷம், ஏ ஒரு நிமிஷம் ப்ரோ, கண்ணை முடிக்கோங்க ப்ரோ, இது அடல் சுன்லி. ஓகே 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 ஓகே. இப்படி ஒளிந்திருந்து பார்ப்பது தவறு. தவறா? உன் மகன் செய்து கொண்டிருப்பதை விட இது ஒன்றும் தவறு இல்லை. அவனை பார். அவனை பார், ஒத்த விரலை வைத்துக் கொண்டு சிம்பு போல் சித்து விளையாட்டு விளையாடுகிறான். நீயும் இருக்கிறாயே, நமக்கு கல்யாணமாகி 50 வருடங்கள் ஆகிறது, இன்னும் என் சுண்டு விரல் கூட உண்மையில் பட்டதே இல்லை. செத்தும் சேட்டையை பாருங்க. ரஞ்சனி ஸ்வரணி சுகராகினி சாரங்கினி பதனி மனமோகினி சௌபாகியமே, உனக்கு இன்றைக்கும் என்றைக்கும் தொடர்ந்து வரட்டும். மனமோகனா மதனா இசை ராவணா மலர்வாய் கண்ணா மயக்கும் ஆலாபனா வருவேன் பின்னால் நான் என்றைக்கும் 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 தொடர்ந்து. ரஞ்சனி ஸ்வரணி சுகராகினி படாதே, என் விரல் உன்மேல் படாது. நான் எழுதுகிறேன், நீ என்னவென்று சொல். சரி, என்னது காது நமக்குள் இருப்பது? ரஞ்சனி ஸ்வரணி சுகராகினி சாரங்கினி வதனி மனமோகினி. என்னது அன்பு? நான் உன்மேல் வைத்திருக்கேன். என்ன பேச, காதல் அன்பு கன்னியாசன் ஆரம்பிச்சா எப்பதான் மேட்ருக்கு வருவீங்க? வெக்கமா? கடந்த 50 வருடத்தில் நான் செய்த முதல் சிலிமிஷமே இதுதான். அப்போ ஸ்டார்ட் மியூசிக். சுட்ட பேண்டா நீதா, அதில் இடியா
நித்திரைய விட்டு போன வெட்ட வெளி மேலே நீ பறந்த எங்கெங்கோ மண்ணம் போற வழி போவோம் தினந்தோறும் பிருந்தாவோம் அச்சா அச்சா அடிச்சா இது ஹிட்டாச்சா வச்சா வச்சா மனந்தான் ரொம்ப டச்சாச்சா வச்சா வச்சா என என்னையும் முன்னையும் வளைச்சி பிடிச்ச இனிய பாஷா தினந்தோறும் வா இருப்போம் ரொம்ப தமாஷா வரும் நாளெல்லாம் ரொம்ப இனிக்கும் மனக்கும் நடக்கும் புதுசா அச்சா அச்சா அடிச்சா இது ஹிட்டாச்சா என்னடா நடக்குது இங்க யாரோ ஒரு பொண்ணை வேற கூட்டிட்டு வந்திருக்கான் தற்கொலை பண்ணிக்கு போறேன்னு வந்தவன் இங்க பிக்னிக் வந்த மாதிரி டூயட் பாடுறான் டூயட் முதல்ல அவனை பிடிச்சு கொல்லுங்கள் அவனை கொல்லுங்க அவனை போங்க போங்கடா போடா அங்க போயிட்டாரா என்ன விட்டு ஐயோ சித்தப்பா நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறீர்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்னை யாராலும் அழிக்க முடியாது என் பையன் சிவாவை ஒரு வாரமா காணும் சார் நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார் என்ன பேர் சொன்னீங்க சிவா சார் சிவா கலியமுத்தி சிவாங்கிற பேர்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்குல ஆமா சார் சிவாங்கிற பையன் சோசிதான பொண்ணை கடத்திட்டு போனதா புகார் இருக்கு சார் என்னது ஜோசிதாவை கடத்திட்டு போயிட்டானா என்னடா சொல்றாங்க தெரியலமா எனக்கும் ஒண்ணும் புரியல ஒரு நிமிஷம் ஹலோ எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் சொல்லுங்க ஓ அப்படியா ஓகே ஓகே நான் இப்போ உடனே வந்துடுறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் உங்க பையன் சிவா கடச்சிட்டான் வாங்க போகலாம் நரகம் நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு என்ன வேணும் யாரை கூப்பிடணும் எனக்குமா ஒரு பேயை கொல்றதுக்கு நாலு ரவுடி பேய்கள் எனக்கு வேணும் ஒருத்தர் வந்திருக்காரு கோடி கணக்குல கொன்னவர் வேணுமா கோடி கணக்குல கொன்னவரா யாருங்க அவரு ஹிட்லர் ஹிட்லரா வேணாங்க அந்த ஆளு உலகத்தையே அழிச்சவர் வேண்டாம் இன்னொருத்தர் வந்திருக்காரு பல லட்சம் பேரை கொன்னவர் பல லட்சம் பேரை கொன்னவரா யாருங்க இவரு ஒசாமா பின் லேடன் ஐயோ அப்பா அந்த ஆள் பேரை கேட்டாலே பயமா இருக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் நமக்கு செட் ஆகாது விரல்லையே வித்த கட்டால அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பக்கத்து நாட்டுல ஒருத்தன் கொல்ல பேரை கொண்டுகிட்டு இருக்கான் அவன் வந்த உடனே கூட்டிட்டு போலாம் ஐயோ வேணாங்க பக்கத்து நாட்டுல அநியாயமா அப்பாவி ஜனங்களை கொன்னவங்க அவன் அவன்
பேய் பிசாசை விட மோசமான ஜென்மம். நமக்கு இந்த மாதிரி ஆள்லாம் வேணாங்க. சும்மா அஞ்சாறு ரேப்பு ஏழு எட்டு கொலை இந்த மாதிரி லோக்கல் ரவுடி பேய்களை அனுப்புங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. ஆமா, பார்க்க வயசானவரா இருக்கீங்க. வந்ததுல இருந்து என்னையே துரு துருன்னு பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கண்ணா பின்னான்னு கவர்ச்சியா இருக்கீங்களா? அதான் கண்ணு முழிப்பி திங்குது. ஓ, என் கஸ்டமர் எல்லாம் ஆம்பளை பேய்ங்க. இப்படி இருந்தாதான் சீக்கிரமா வருவாங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி. ஆவியா இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தானே. டேய் தள்ளு, பாக்கங்களா மாவிருக்கா என்ன?